வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை இப்போ மணி வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து ஆகுது ஸோ இது வந்து பைக்கால் வந்துட்டு டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஒரு ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஒரு த்ரீ டென் ஒரு ஆஃப்டர்நூனில் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி டூவில் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் அது ஒரு டுவெல் ஃபார்ட்டிக்கு வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒனில் அது வந்துட்டும் செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக நடந்த கால்ஸஸ் இதெல்லாமே ஒரு பைக் கால் ஒரு செல் கால் இதெல்லாம் காட்டினோம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லைவாக ஒரு செல் கால் ஓப்பன் ஆகிட்டு அது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வர்ற மாதிரி இருக்குது ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா குரூடாயில் வந்து ட்ரேடிங் வந்து நடந்துகிட்ருக்கு இது உங்களுக்கு ஒன் மினி சார்ட்டில் வந்து நாங்கள் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் ட்ராவலிங் வந்து நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் இப்போ சேஞ்ச் ஆகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பீக் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ இது ரிவர்சலும் ஆகுது கொஞ்சம் டவுனும் வருது கரெக்டாக இருந்தால் செல்லிங்கும் வந்துருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி வந்திருக்கு மார்க்கெட் செல் மார்க்கெட் வந்த ரேஞ்ச் அதே ரேஞ்சிலே ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸில் வந்திருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து ஃபஸ்ட் டார்கெட் சிக்ஸ்டி த்ரீ செகண்ட் டார்கெட் வந்து ஃபிஃப்டி ஒன்று ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி சிக்ஸ் ஸோ இப்போ இது வந்து மார்க்கெட் எந்தளவுக்கு ரீச் ஆகுது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் செல்கால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்ருக்கு மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான டைமிங்கில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி காட்டுது ஸோ இப்போ தான் வந்து ஆக்சுவலி அடுத்த ஃபாரின் மார்க்கெட்ஸ் யூஎஸ் மார்க்கெட் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக இருந்த டைம் இந்த டைமிங்கில் நமக்கு கால் ஸ்டார்ட் ஆகுது மேபி இப்போ வந்து ஒரு சின்ன ட்ரெண்டு கிடச்சா கூட நமக்கு குயிக்காக கூட டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணும் நமக்கு வந்து இப்போ இது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பார்க்கலாம் ஸோ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு லைவாகவே காட்டிடுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இதில் சிக்னல் ஜென்ரேட் ஆகுது இது வந்து எப்படிலாம் வந்து டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணுதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மூலிமா உங்களுக்கே ஒரு ஓன் ஐடியா வந்து கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் இப்போ வந்து பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் அதே மாதிரி இப்போ செல் பண்ணலான்னு டக்குன்னு கலர் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது பாருங்கள் ஸோ ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு செல்லிங் ட்ரெண்ட் இல்லை செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து செல்லிங்கும் வந்து நீங்கள் போயிடலாம் பார்த்தோன்னே ஸோ உங்களுக்கு விஷுவலாக டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் சிஸ்டமில் ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணணும் பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்ட்டு லைவ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஓடிட்டுருக்கலையே ரன் ஆகிட்டுருக்கிலேயே மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கிலேயே பையன் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி செல்லுன்னா கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ரெண்டே ட்ரெண்டு தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஒரு கால் பையில் இருக்குது டார்கெட்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கால் வந்து செல்லு தான் நீங்கள் செல்லிங் ஆர்டரை டேரெக்டாக கூட எடுத்து வச்சிட்டு வெயிட் பண்ணலாம் எப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு செல் பண்ண சொல்லுதோ அப்போ நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ சிம்பிளாகவும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணனாலும் பண்ணலாம் மாதிரி என்ட்ரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நீங்கள் ஒரு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அடுத்தடுத்த என்ட்ரிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தான் அதில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம் ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு ப்ரீவியஸாக கால்ஸ் பார்த்தோம்ல ஒரு டூ ஹார்ஸ் ஒன்ஸ் ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ட்ரி வந்து கிடைச்சிட்டு தான் இருக்கும் ஸோ நமக்கு இப்போ குரூட் ஆயில் வந்து சொல்லவே வேணாம் நல்ல வாலட்டையில் இருக்குது எப்போயும் வாலட்டையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டு அடிக்கடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மேலக்கிழமை மேலே கிழன்னு வாழட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்ட்டே தான் இருக்குது ஸோ இந்த சமயத்தில் நம்மளால் ட்ரேடிங் பண்ணும்போது நல்லாவே ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் மூமெண்ட்டும் நல்லா ஹெவியாக இருக்குது இப்போ இல்லை அதனால் ஈஸியாகவே ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும்ட்டு நாங்கள் நினைக்கணும் ஸோ எங்களுக்கு ரிசல்ட்ஸும் அந்த மாதிரி தான் வருது இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடி ரிட்டடாக அதில் போனீங்க அப்படின்னா ரிலேட்டடாக ரொம்ப நாளாக வீடியோஸ் போட்டிருக்கோம் மித்த இதிலையும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதுலேயும் போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறனாலும் பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பையிங் அந்த செல்லிங் வந்த ரேஞ்சிலே தான் இருக்குது ஃபோர் சிக்ஸ் சாவ்டி ஃபைவ் ரேஞ்சில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் வந்து இறங்கவே இல்லை மார்க்கெட் வந்து மேபி ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் காண்டி வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறோம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து இறங்கும்போது ஒரு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிலேருந்து தான் ஆக்சுவலி மார்க்கெட் பீக் போயிட்டு டவுன் கொஞ்சம் வேகமாக இறங்க ஆரம்பிச்சிச்சு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்கு அகெய்ன் வந்து இப்போ ஒரு ஃபைவ் ஃபைவ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து மறுபடியும் ஒரு சின்ன டவுன் வந்து கொஞ்சம் வேகமாக காட்டினனால ட்ரெண்ட் வந்து நமக்கு ஆக்சுவலி சேஞ்ச் ஆச்சு பையிங்லேருந்து செல்லிங்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஃபைக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் வந்து செட் ஆகிட்டு அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி த்ரீ செகண்ட் டார்கெட் ஃபிஃப்டி ஒன் எவ்வளோ தூரம் இதால் ரீச் பண்ண முடியுது எப்படி மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபோர் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மினிட் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஸோ இதனுடைய மூமெண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ வந்து ரீச் ஆகுது என்ன மாதிரி டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் வரும் ஒரு கலர் ஒரு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கலர்லேயே தான் மெயின்டைன் ஆகும் ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக மாட்டீங்க அதே மாதிரி செல் பண்ணலாம் ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகும் அதே கலரில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் ஆகும் ஓப்பன் ஆகும்போதே இப்போ ட்ரெண்டு வந்து பையனால் அந்த கலரில் மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி ஓப்பன் ஆகும்போதே செல்லுனால் ரெட் கலரில் தான் வரும் ஸோ உங்களுக்கு கன்ஃப்யூஷன்ஸ் எதுவுமே இருக்காது பார்க்கும்போதே இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வருது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃபைவ் டென்னில் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் வருது ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஒன் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது மேக்ஸிமம் ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சினாலே இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இறங்குன்ட்டு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சம் டவுன் வரும்னு எதிர்பார்க்குறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டார்கெட் வேகமாகவே ரீச் ஆகும் மார்க்கெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா செகண்ட் டார்கெட் கூட போகும் ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் செவன் மினிட்ஸ் ஆகிருச்சு இன்னும் ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ரேஞ்சில் தான் ட்ரேடிங்ஸ் வந்து போயிட்டுருக்கேன் மார்க்கெட் நோடைய மூமெண்ட் ஸ்லோவாக தான் இருக்குது ஒரு எயிட் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பயங்கர டவுன் ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து கேஷுவலாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி சிக்ஸ் ரேஞ்சு போயிடுச்சு ஜஸ்ட்டு ஒரு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டு தான் இருக்குது இன்னும் செகண்ட் டார்கெட்டுக்கு அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங்கே வந்து போயிட்டுருக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் கேண்டிலில் செவன்ட்டிலேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து ஈவினிங் டைம் ஈவினிங் மார்க்கெட் நியூ மார்க்கெட் அந்த ஃபாரின் மார்க்கெட்லாம் ஸ்டார்ட் ஆகிற டைம்ன்றனால உங்களுக்கு மூமெண்ட் வந்து இந்தளவுக்கு டக்குன்னு உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணதுக்கு காரணம் ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்றனால ரொம்ப குயிக்காகவே ஆச்சல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ் வந்து ரீச் பண்ணிச்சு பட் இது ஸ்பீடு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டவுன் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு செவன் மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செல் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு இந்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகிருக்கு ஸோ செவன் மினிட்ஸ் பேக்கே உங்களுக்கு ட்ரெண்டு மாறுது சிக்னல் வந்து இறங்குற மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுச்சு ஸோ நம்மளால் ஈஸியாக அதனால தான் செல்லிங் வந்து எடுக்க முடியுது இந்த ரேஞ்சில் எடுத்து டார்கெட்ஸும் வந்து நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது ஸோ உங்களுக்கு இதனுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஓன் கால்ஸை டெய்லி உங்கள் சிஸ்டமில் நீங்களே பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க உங்களுக்கு தேவையான சிக்னலை நீங்கள் பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைன் தேர்ட்டிக்கு அப்புறமா பைக் கால் வந்துச்சு ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட்டில் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் ட்வெண்ட்டி நைன் செகண்டா ரெட் ஃபார்ட்டி தேர்ட் இது ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்து வந்துச்சு ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஈவினிங்கில் எடுத்த அந்த டவுன் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் ஆக்சுவலி டவுன் போயிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு ரெக்கவரி கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் போயிட்டு ரெக்கவரி பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் வந்து கிடச்சிச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் அங்கே வந்தது ஸோ அங்கே வந்து செல் கால் வந்து ஆக்சுவலி டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு மார்க்கெட் பட் என்ன தான் டவுன் ட்ரெண்டில் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் இறங்கினாலும் மார்க்கெட் வந்து கரெக்டாக இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு ரெக்கவரி ஆகுதுன்ட்டு நமக்கு வந்து உடனே இன்டிமேட் பண்ணியிருக்கு அதே மாதிரியே இந்த பைக்காலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட்டில் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழித்து மார்க்கெட் ஏன்னா இறங்குனா ஏறத்தான் வேணும் ஸோ அது எப்போ கரெக்டாக இறங்குது எப்போ கரெக்டாக ஏறுது இதை வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாலே இது நமக்கு தெரிஞ்சாலே போதும் நம்மளை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் ஸோ இதை நீங்கள் இந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க்கெட் எப்போ இறங்குது மார்க்கெட் எப்போ ஏறுது ஒரு பெரிய அப்புறம் நம்ம வந்து பை பண்ணலாம்னு நினப்போம் பட் ஆனால் அது ஒரு நல்ல ரேஞ்சாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நினப்போம் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஒரு நைன் அப்புறம் கொஞ்சம் ஒரு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து ஹைல ஆயிட்டு மார்க்கெட் ஏறுற மாதிரி இருக்குது ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட்டில் வந்த கால் பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோவில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகி த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு ட்ரேடிங் வந்து இருக்குது இதில் டுவெண்ட்டி நைன் தான் ஃபஸ்ட் ஆர்ட் ஸோ செகண்ட் ஆர்ட் பார்த்திங்கனா ஃபார்ட்டி காட்டுது மார்க்கெட் வந்து ஸ்பீடாக தான் இருக்குது மார்க்கெட் நைட் மார்க்கெட்னாலுமே இப்போ கொஞ்சம் க்ரூட் ஆயில்ன்றனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது ஸோ மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச டார்கெட் குயிக்காக அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அடுத்த ஃபோர் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபோர் ஃபைவ் ஒன் எயிட்டில் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவனில் வந்து ட்ரேட் ஆகுது இப்போ டுவெண்ட்டி நைனே போயிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு மார்க்கெட் மூவ் பண்ணி டார்கெட்ஸ் ரீச் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ